Hello everyone, in the video la nama usages of to adukana practice sentences konja paakalam. Okay, so come on, let's get started. Naan unnai koopida varuven. So edhukku varuvom? Koopida. So verb kuda a sound vanduchuna nama to ponnu padichirukom usages of to indra chapter la. Okay, naan unnai koopida varuven. I will come to call you. I will come to call you. Nee ennidam panam vaanga varuvai. நீ என்னிடம் பணம் வாங்க வருவாய். ஸோ எதுக்கு வருவோம்? பணம் வாங்க. ஸோ அ சவுண்ட். யூ வில் கம் டு கலெக்ட் மணி ஃப்ரம் மீ. யூ வில் கம் டு கலெக்ட் மணி ஃப்ரம் மீ. ஸோ நீங்கள் வருவீங்க. ஸோ யூ வில் கம் எதுக்கு வருவோம்? டு கலெக்ட் மணி, பணம் வாங்க. டு கலெக்ட் மணி யார்கிட்டிருந்து? ஃப்ரம் மீ. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ஃப்ரேம் த சென்டென்ஸ். யூ வில் கம் டு கலெக்ட் மணி ஃப்ரம் மீ. இதுக்கு பதிலாக நீங்கள் கலெக்ட் பதிலாக நீங்கள் கெட் டு சொல்லலாம். யூ வில் கம் டு கெட் மணி ஃப்ரம் மீ. ராதா அங்கே தண்ணீர் குடிக்க போகிறாள். வை இஸ் ராதா கோயிங் தேர்? டு ஹாவ் வாட்டர், இல்லை டு ட்ரிங்க் வாட்டர். ஸோ ராதா எதுக்கு போகிறாங்க? அங்கே தண்ணி குடிக்க போகிறாங்க. ராதா இஸ் கோயிங் தேர் டு ட்ரிங்க் வாட்டர். வை ஷி கோயிங் தேர்? ஷி இஸ் கோயிங் டு ட்ரிங்க் வாட்டர். ராதா இஸ் கோயிங் தேர் டு ட்ரிங்க் வாட்டர். ராகுல் 3 மணிக்கு டிவி பார்க்க இங்கே வந்தான். ராகுல் கேம் ஹியர் அட் 3 டு வாட்ச் டிவி. ராகுல் இங்கே 3 மணிக்கு வந்தான். ஸோ எதுக்கு வந்தால்? டிவி பார்க்க. ஸோ எப்போவுமே ரீசன் லாஸ்ட் இருக்கணும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ராகுல் கேம் ஹியர் அட் 3 டு வாட்ச் டிவி. ஸோ நல்லா இங்கே பார்த்துக்கோங்க, டிவி மூவிஸ் இதெல்லாம் சொல்லும்போது வாட்ச் தான் சொல்லணும். பாருன்ற வேர்டுக்கு சி சொல்லிடாதீங்க. சி டிவி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் அந்த டிவிங்கிற அந்த டிவைஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பார்க்குறக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி மீனிங் ஆயிரும். ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த ப்ரோக்ராம் பார்க்குறக்கு தான் வந்தாங்க. அந்த டிவியில் ஓடிட்டுருக்க அந்த ப்ரோக்ராம் என்னவோ அதை பார்க்குறக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால் எப்போவுமே வந்து டிவியை வந்து வாட்ச் டிவின்னு தான் சொல்லணும். ஓகே, ஐம் வாட் ஆர் யூ டூயிங்? ஐம் வாட்சிங் டிவி. இல்லை நான் சினிமா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா ஐம் வாட்சிங் அ மூவி, அப்படி தான் சொல்லணும். ஐம் சீயிங் அ மூவின்னு சொல்லிடக்கூடாது. ஓகே, லீலா இதை உன்னிடம் சொல்ல சொன்னால். லீலா டோல் திஸ் டு டெல் யூ. ஸோ லீலான்றவங்க நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அதுதான் இந்த திஸ். சரிங்களா, திஸ் இஸ் ரெப்ரசன்டிங் அ மேட்டர் ஒரு நியூஸ் சம்திங் லைக் தட். ஸோ லீலா டோல் திஸ் டு டெல் யூ, அதாவது ஏதோ ஒரு விஷயத்த கன்வே பண்ண சொல்லியிருக்காங்க. லீலான்றவங்க இன்னொருத்தங்கக்கிட்ட சொல்லி இது சொல்கிறாங்க. ஸோ லீலா டோல் திஸ் டு டெல் யூ. அவள் அதை இங்கே வைக்க நினைத்தாள். அவள் அதை இங்கே வைக்க நினைத்தாள். பாஸ்ட் டென்ஸ். ஷீ தாட் டு கீப் தட் ஹியர். ஷீ தாட் டு கீப் தட் ஹியர். நான் இதை பார்க்க எடுத்தேன். ஸோ எதுக்கு எடுத்தீங்க? பார்க்க எடுத்தேன். ஐ டுக் திஸ் டு சி. ஐ டுக் திஸ் டு சி. ஓகே, டூ போடாமல் பேசுனீங்கன்னா மீனிங் வராது இங்கிலீஷில். ஸோ மேக் ஷுர் யூஆர் யூஸிங் த ப்ராப்பர் ஃபார்மேஷன். ஓகே, அதே மாதிரி அப்ரோப்ரியேட்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ டிவியெல்லாம் பார்க்கும்போது வாட்ச் தான் சொல்லணும், அவசரத்தில் சி சொன்னோன்னா மீனிங் வராது. ரகு என்னை 4 மணிக்கு அலுவலகத்துக்கு வர சொன்னான். ரகு டோல் மீ டு கம் டு ஆஃபீஸ் அட் 4. ரகு டோல் மீ டு கம் டு ஆஃபீஸ் அட் 4. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வர அப்படின்னு சொல்கிறேன், வர அப்படின்றனால இங்கே ஒரு 2. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், பிளேசஸ் கூட அந்த இக்கு சவுண்ட் தமிழில் வரும்போது இங்கிலீஷில் எழுதும்போது 2 போட்டு தான் பேசணும். அதாவது எப்போனா வா போன்னு வரும்போது ஆஃபீஸுக்கு பஸ்ஸுக்குன்னு அந்த இக்கு சவுண்ட் சேர்ந்து வரும், அப்போ வந்து அந்த வா போன்னு வந்துச்சுன்னா நம்ம 2 போட்டு தான் பேசணும். ஓகே, ரகு டோல் மீ டு கம் டு ஆஃபீஸ் அட் 4. காட் இட்? இதே வந்து அட்வர்ப் ஆஃப் பிளேசஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம 2 யூஸ் பண்ண மாட்டோம் வா போனுக்கு. அதாவது அட்வர்ப் ஆஃப் பிளேஸஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து அந்த பிளேஸுக்குன்னு ஒரு இருக்கிற ஒரு நேம் யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க், ஆஃபீஸ், கிச்சன் ரூம், இல்லை ஹால், பார்க், பீச், அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல், அந்த பிளேஸுக்குன்னு இருக்கிற நேம் யூஸ் பண்ணாமல் உள்ளே வெளியே மேலே கீழே அந்த மாதிரியெல்லாம் இங்கே அங்கேன்னெல்லாம் சொல்லுவோம். அப்போ வந்து நம்ம 2 யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒருத்தங்களை வந்து ஹாலுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது கம் டு த ஹால் அப்படி தான் சொல்லணும். இதே வந்து இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா கம் ஹியர் மட்டும்தான், அந்த இடத்துல 2 யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸோட நேம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வா போ சொல்லும்போது 2 கண்டிப்பாக போடணும். சரிங்களா, கம் டு த ஹால், இல்லை கோ டு த ஹால், கோ டு த கிச்சன், அந்த மாதிரி. இதே வந்துட்டு நீங்கள் வந்து ஹியரோ தேரோ யூஸ் பண்ணுறீங்க, இல்லை அப் டவுன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கெல்லாம் வராது. சரிங்களா, கம் அப், கோ டவுன், அந்த மாதிரி தான். நாங்கள் இதை அவனுக்கு அனுப்ப சொல்கிறோம். நாங்கள் இதை அனுப்ப சொல்கிறோம்.
வி ஆர் டெல்லிங் டு சென்ட் திஸ் டு ஹிம் வி ஆர் டெல்லிங் டு சென்ட் திஸ் டு ஹிம் ஸோ இல்லைனா இந்த சென்டென்ஸை வி ஆர் டெல்லிங் டு சென்ட் ஹிம் திஸ் சரிங்களா வி ஆர் டெல்லிங் டு சென்ட் ஹிம் திஸ் இப்படியும் சொல்லலாம் அதாவது இந்த இது இங்கேயும் இதை இங்கேயும் போட்டு பேசலாம் ஆல்ரெடி நான் வந்து இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனோட டீட்டெயிலை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரெஃபர் சரிங்களா கிளாஸ் ஒன்லேருந்து கிளாஸ் ஃபோர் வரைக்கும் இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஆர்டர் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் கிளாஸ் ஃபோரில் ஹோல் ஃபார்ம் ஆஃப் த சென்டென்சஸ் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணதுன்னு பார்த்தோம் அதாவது யூனிக் வேர்ப்ஸ்ன்ற சாப்டரில் ஓகே ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா ப்ரைமரி சப்ஜெக்டாக வரணும் அதுக்கப்புறம் வேர்ப் செகண்டரி சப்ஜெக்டில் வந்து மேன் செகண்டரி சப்ஜெக்டில் பொருள் அப்புறம் பிளேஸ் ஸ்டைல் அதுதான் பேசிக் ஃபார்மேஷனோட இன்னொரு ஸ்டைலில் வந்து அந்த செகண்டரி சப்ஜெக்ட் மேனையும் திங்கையும் வந்து மாற்றி போட்டுக்கலாம் ஸோ இங்கிலீஷ்க்குன்னு இருக்கிற ஆர்டர் அதுதான் சரிங்களா அதில் நல்லா தரோவாக இருந்துக்கோங்க அப்போ நீங்கள் ப்ரிப்போஷன்ஸ் எல்லாம் போட்டு பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நாங்கள் ராணியை சந்திக்க வருவோம் நாங்கள் ராணியை சந்திக்க வருவோம் எதுக்கு வருவோம் சந்திக்க சவுண்ட் வருது வி வில் கம் டு மீட் ராணி சரிங்களா வி வில் கம் டு மீட் ராணி சம்டைம்ஸ் நம்ம தமிழில் வந்து சந்திக்க அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக பார்க்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பட் அதாவது சந்திக்கன்ற மீனிங்க்கு பதிலாக சரிங்களா அப்போ நம்ம வந்து என்னென்னா நீங்கள் சந்திக்க அப்படின்ற மீனிங் தான் நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்க ஆனால் சொல்லும்போது பார்க்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இங்கிலீஷில் சொல்லும்போது ப்ராப்பராக மீட் தான் சொல்லணும் சி யூஸ் பண்ணிடக்கூடாது ஓகே ஏன்னா நம்ம வந்து ஒருத்தங்களை வந்து சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ராணியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது லிட்ரலாக நம்ம பார் அப்படின்னு சொன்னால் ஐ எம் கோயிங் டு சி ராணின்னு சொல்லிட்டிங்கன்னா ராணியை ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துடுவீங்க சந்திக்க போகிறதில்ல அவங்க ஜஸ்ட் பார்க்குறோம் வந்துடுறோம் அந்த மாதிரி டேர்ம் சரிங்களா இதே வந்துட்டு நம்ம தமிழில் ஏன்னா சந்திக்க அப்படின்ற டேர்முக்கு பதிலாக நம்ம பாருன்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம் பட் இங்கிலீஷில் எழுதும்போது அது மீட்டாக சியான்னு பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் அவன் ஃபைலை எடுக்க ட்ராரை திறந்தான் ஹீ ஓப்பன் த ட்ராவர் டு டேக் த ஃபைல் ஹீ ஓப்பன் த ட்ராவர் டு டேக் த ஃபைல் ஸோ குறிப்பிட்ட ட்ராவர்ன்றனால த போட்டிருக்கோம் அதே மாதிரி தான் இதுவும் சரிங்களா ஹீ ஓப்பன் ட்ராவர் டு டேக் த ஃபைல்னு சொன்னிங்கனாலும் மீனிங் வரும் பட் இருந்தாலும் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ப்ரொஃபஷனலிசமே இல்லாமல் பேசுகிற மாதிரி ஸோ ஹீ ஓப்பன் த ட்ராவர் டு டேக் த ஃபைல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஆர்டிக்கல் த யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி எப்போவுமே வந்து உயிரற்ற பொருட்கள் அப்படின்னு வரும்போது நம்ம த போட்டு பேசலாம் த பென் சரிங்களா த புக் அந்த மாதிரி ஹி டுக் த புக் ஹி டுக் த பென் ஹி டுக் த பென்சில் வி சாட் ஆன் த சேர் சரிங்களா வி சாட் ஆன் த பெஞ்ச் அந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம் ஸோ அந்த டூ அந்த த அப்படின்ற ஆர்டிக்கல் வந்து குறிப்பிட்ட விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறக்காகவும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி அது எப்போவுமே வந்து ஒரு உயிரற்ற பொருட்களை ரெப்ரசன்ட் பண்ணுறக்கு தான் வரும் சரிங்களா உயிரற்ற பொருட்களுக்கு முன்னாடி தான் அதை போடுவோம் அப்படி இல்லைன்னா ஒரு கேட்டகரியை காமனாக பேசுகிறப்போ ஒரு கேட்டகரியை சரிங்களா த பேபீஸ் த சில்ட்ரன் சரிங்களா அந்த மாதிரி சொல்லும்போது தன்றதை யூஸ் பண்ணி பேசுவோம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த தன்னு சொல்கிறதா தீன்னு சொல்கிறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தீன்ற டேர்ம் வந்து மேட்ச் ஆகாது அது எப்போ அப்படின்னா அந்த வவல் சவுண்ட் வந்து அகெயின் அது ஈ சவுண்டில் ஸ்டார்ட் ஆச்சுனோம்னா அப்போ அந்த இடத்துல நீங்கள் தன்றது தான் போட்டு பேசணும் தீன்றது ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணும் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குதுன்னா எல்லா இடத்துலையுமே தன்ற சவுண்ட் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க அது எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் போடலாம் ஓகே ஸோ ஒரு கேட்டகரியை ரெப்ரசன்ட் பண்ணுறக்காகவோ இல்லை வந்து உயிரற்ற பொருள் ரெப்ரசன்ட் பண்ணுறக்காகவோ அந்த தன்ற ஆர்டிக்கலை நம்ம யூஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் இதோட ரூல்ஸ் ரெண்டே ரெண்டு தான் உயிரற்ற பொருள்களுக்கு முன்னாடி போட்டு பேசுகிறோம் இல்லைன்னா ஒரு கேட்டகரியை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் த டாக்டர் சரிங்களா த சில்ட்ரன் அந்த மாதிரி ஓகே த எலஃபென்ட் த லயன் அந்த மாதிரி இதே வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு டாக் இருக்குது அப்போது நீங்கள் அதை சொல்லும்போது த டாகுன்னு சொல்ல மாட்டோம் அந்த இடத்துல நீங்கள் பர்டிகுலராக உங்கள் டாக் பற்றி பேசும்போது மை டாக்ஸ் நேம் இஸ் டாமி மை டாக்ஸ் நேம் இஸ் ரோஜர் அந்த மாதிரி தான் சொல்கிறோம் ஓகேங்களா இதே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் காமனாக டாக்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்போ வந்து நீங்கள் சொல்லும்போது த டாக் சரிங்களா த டாக் ஹேஸ் அ டெய்ல் இட்ஸ் மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி சொல்கிறது அதாவது அந்த இனத்தை பற்றியே நம்ம குறிப்பிட்டு வர்ணனை பண்ணி சொல்லும்போது யூஸ் பண்ணுற வேர்டு தான் வந்து த ஓகே ஸோ கேட்டகரிஸ் அண்ட் வந்து இந்த மாதிரி திங்ஸ் வந்து நம்ம த போட்டு பேசினோம்னா லாங்குவேஜ் நம்மளோடது நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கும் கேட்குறக்கு குழந்தைகள் விளையாட பூங்காவிற்கு போவாங்க குழந்தைகள் விளையாட பூங்காவிற்கு போவாங்க சில்ட்ரன் வில் கோ டு த பார்க் டு ப்ளே இந்த இடத்துல நீங்கள் த போட்டு பேசலாம் த சில்ட்ரன் வில் கோ டு த பார்க் டு ப்ளே ஏன்னா காமனாக வந்து நம்ம குழந்தைகள் அப்படின்னு அந்த கேட்டகரி ஆஃப் அந்த ஏஜ் கேட்டகரியை தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம்
ஸோ அதனால வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். உயிரற்ற பொருட்கள் ப்ளஸ் ஒரு கேட்டகரியை சொல்லும்போது த யூஸ் பண்ணலாம். ஏன்னா குழந்தைன்னு நம்ம பர்டிகுலராக ஒரு குழந்தைய நீங்கள் கை காட்டுறப்போ நம்ம த சொல்ல மாட்டோம், ஒரு கேட்டகரியாக நம்ம சொல்லும்போது நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ த சில்ட்ரன் வில் கோ டு த பார்க் டு ப்ளே. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல சில்ட்ரன்ஸ்ன்னு போட்டுறாதீங்க, சரிங்களா? சில்ட்ரன் அப்படின்னாலே அது ப்ளூரல் தான், குழந்தைகள் அப்படின்னாலே சில்ட்ரன் தான். சைல்டு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தான் அது குழந்தை, சரிங்களா? சிங்குலர் குழந்தை அப்படின்னா சைல்டு, குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது சில்ட்ரன், சரிங்களா? சில்ட்ரன்ஸ்ன்னு எப்போ சொல்லுவோன்னா அப்போஸ்ட்ரோஃபியஸ் போட்டு வேணால் நம்ம பேசலாம், அதாவது குழந்தைகளுடைய, சரிங்களா? குழந்தைகளுடைய ப்ளே ஸ்கூல், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஸ்கூல்னு சில இடங்களில் போர்டில் பார்க்கலாம், இல்லை சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போஸ்ட்ரோஃபி எஸ் இருக்கும். அதே மாதிரி தான் மக்கள் அப்படின்னு சொல்லும்போது பீப்புள். ஸோ அது வந்து பார்த்தோங்கன்னா மேன் உமன் அப்புறம் வந்து ரெண்டு எல்லாத்தையும் சேர்த்து மக்கள்னு சொல்லும்போது பீப்புள். பீப்புள்னாலே அது வந்து ப்ளூரல் தான், மக்கள்கள்னு நம்ம சொல்ல மாட்டோம், மக்கள் அவ்வளோதான். ஸோ பீப்புள், மக்களுடைய அப்படின்னு சொல்லும்போது பீப்புள்ஸ் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வரணும், சரிங்களா? மக்களுடைய அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? அதே மாதிரி வந்து ஒரே ஒரு ஆணை குறிப்பிட்டு சொல்லும்போது மேன். ஸோ அதே ஒன்றை விட அதிகமான ஆண்களை குறிப்பிட்டு சொல்லும்போது மென், மென்ஸுன்னு சொல்லாதீங்க, மென் அவ்வளோதான். மேன் மென், மேன் வந்து சிங்குலர், மென் வந்து ப்ளூரல், சரிங்களா? மென்ஸுன்னு சொல்லிட்டீங்கன்னா அது வந்து அப்போஸ்ட்ரோஃபியஸ் வேணால் வரும், ஆண்களுடைய, சரிங்களா? அதே மாதிரி வந்து மேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மே டாக் இஸ் மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட், மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட், சரிங்களா? அதாவது மேன்ஸ்ன்னு சொல்லும்போது அது மனிதனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம். ஸோ உடைய சவுண்ட் வந்ததுனால தான் அது மீனிங் வரும். அதே மாதிரி தான் இந்த சைட் ஒரு லேடியை, ஒரு பெண்ணை குறிப்பிட்டு சொல்லும்போது உமன், சரிங்களா? ஒரே ஒரு பெண்ணை குறிப்பிட்டு சொல்லும்போது உமன், WOMAN. அதே வந்து நிறையா பெண்கள் இருக்காங்கன்னா விமென்னு தான் சொல்லணும், சரிங்களா? உமன்னு சொல்லிடாதீங்க, அது விமென், WOMEN, விமென். ஸோ அதே மாதிரி பெண்களுடைய அப்படின்னு சொல்லும்போது விமென்ஸ் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வந்துடணும். ஓகே, ஸோ மேன் மென், உமன் விமென். ஓகே, நெக்ஸ்ட், சோமு டிவியை ஆன் செய்ய எழுந்தான். சோமு எதுக்கு எழுந்தான்? டிவியை ஆன் செய்ய எழுந்தான். சோமு காட் அப் டு ஸ்விட்ச் ஆன் த டிவி. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த ஒரு டிவைஸ் இல்லை எலக்ட்ரானிக் பொருள் எதுவாக இருந்தாலும் அது ஆன் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது ஆன் செய்வதோ ஆன் ஆஃப் செய்வதோ, அதுக்கு ஸ்விட்ச்ன்றது சேர்த்து ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் சொல்லணும். ஸோ சோமு காட் அப் டு ஸ்விட்ச் ஆன் த டிவி, அந்த குறிப்பிட்ட டிவியை ஆன் செய்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு உயிரற்ற பொருள், அதனால் த போட்டு தான் பேசுகிறோம். சோமு காட் அப் டு ஸ்விட்ச் ஆன் த டிவி. அவள் காய்கறிகள் வாங்க சந்தைக்கு போவாள். ஷி வில் கோ டு த மார்க்கெட் டு பை வெஜிடபிள்ஸ். ஸோ ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட்டுன்ற மாதிரி இது சொல்லியிருக்கோம், அதனால தான் இந்த த போடுறோம். இதே பிளண்ட்டாக சொன்னீங்கன்னா ஷி வில் கோ டு மார்க்கெட் டு பை வெஜிடபிள்ஸ், அதாவது எந்த மார்க்கெட்டாக வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி. ரதி உன்னை சந்திக்க மாலுக்கு போனாள். ரதி வென் டு த மால். ஸோ எதுக்கு போனாங்க? ரதி டு மீட் யூ. ரதி வென் டு த மால் டு மீட் யூ. வை டிட் ரதி கோ டு த மால்? டு மீட் யூ. ஓகே, ரதி வென் டு த மால் டு மீட் யூ. தருண் சந்தைக்கு சந்தேகத்தை கிளியர் பண்ண உன் புத்தகத்தை எடுத்தான். ஸோ வை டிட் ஹீ டேக் த புக்? டு கிளியர் த டவுட், சரிங்களா? தருண் டுக் யுவர் புக் டு கிளியர் ஹிஸ் டவுட். யாரோட டவுட்டு? அவரோட டவுட்டு. இங்கே வந்து நம்ம எழுதலை, பட் என்னென்னா அவருக்கு இருந்த சந்தேகத்தை கிளியர் பண்ண தான் அவர் எடுக்கிறாரு, அது மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ தருண் டுக் யுவர் புக் டு கிளியர் ஹிஸ் டவுட். இந்த இடத்துல நம்ம ஹிஸ் போடலை அப்படின்னா அதோட மீனிங் அவருக்குன்னு ஒரு டவுட் இல்லை, ஒரு காமனாக ஒரு டவுட், அது யாருக்கு வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதை கிளியர் பண்ணுறதுக்காக தருண் புக் எடுக்கிறாரு, அந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்படி சொல்லும்போது இந்த ஹிஸ் தேவையில்லை, தருண் டுக் யுவர் புக் டு கிளியர் த டவுட். அப்போ அந்த இடத்துல த போட்டுருங்க, அது காமனாக இருக்கும். ஓகே, தருண் டுக் யுவர் புக் டு கிளியர் த டவுட். தினேஷ் இன்று படம் பார்க்க வரவில்லை. தினேஷ் இன்று படம் பார்க்க வரவில்லை. தினேஷ் டென்ட் கம் டு வாட்ச் மூவி டுடே. ஸோ இந்த டுடே நீங்கள் முன்னாடியே போட்டு பேசலாம், டுடே தினேஷ் டென்ட் கம் டு வாட்ச் மூவி. ஓகே, நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் செய்ய வங்கிக்கு போகிறேன். ஸோ வை ஆர் யூ கோயிங் டு த பேங்க்? டு ஓப்பன் அன் அக்கௌண்ட். ஸோ நான் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் செய்ய வங்கிக்கு போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு த பேங்க். எங்கே போகிறீங்க? பேங்க்குக்கு. ஸோ ஐ ஆம் கோயிங் டு த பேங்க். ஸோ இந்த இடத்துல த ரெப்ரசென்ட் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட பேங்க் நம்ம முடிவு பண்ணியிருப்போம்ல, இந்த பேங்க்கில் தான் ஓப்பன் பண்ணுவோம், அதனால தான் நம்ம அதை த போட்டோம்னா அதோட மீனிங் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் பேங்க்குக்கு போயிட்டுருக்கோன்ற மீனிங்கும் வரும். ஐ ஆம் கோயிங் டு த பேங்க் டு ஓப்பன் அன் அக்கௌண்ட். டு ஓப்பன் அன்
அக்கவுண்ட். அவர் அறையை அலங்கரிக்க பலூன்கள் வாங்கினார். ஸோ அவர் எதுக்கு பலூன் வாங்கினார்? ரூமை டெக்கரேட் பண்ண. ஹீ பாட் த பலூன்ஸ் டு டெக்கரேட் த ரூம். ஹீ பாட் த பலூன்ஸ் டு டெக்கரேட் த ரூம். ஸோ இங்கே த போட்டும் பேசலாம், போடாமையும் பேசலாம், சரிங்களா? ஹீ பாட் பலூன்ஸ் டு டெக்கரேட் த ரூம்னு சொல்லலாம், இல்லை வந்துட்டு ஹீ பாட் த பலூன்ஸ் டு டெக்கரேட் த ரூம். ஸோ டூ அண்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் கொஞ்சம் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நான் அவளை பேச சொன்னேன். நான் அவளை என்ன சொன்னீங்க? பேச சொன்னேன். பேச அ சவுண்ட் வரணும். ஐ டோல் ஹர் டு ஸ்பீக். டாக்டர் வந்து ரிசல்ட்டை சொல்வார். டாக்டர் வந்து ரிசல்ட்டை சொல்வார். இங்கே அ சவுண்ட் இருக்கா பாருங்கள், வேர்ப் பக்கில் இல்லை. ஸோ அண்ட் ஃபேமிலி. டாக்டர் வில் கம் அண்ட் டெல் த ரிசல்ட். டாக்டர் வில் கம் அண்ட் டெல் த ரிசல்ட். ஓகே, ஃபஸ்ட்டு வருவார், அப்புறம் தான் ரிசல்ட்டை சொல்வார். ஸோ டாக்டர் வில் கம் அண்ட் டெல் த ரிசல்ட். சோமு லஞ்ச் சாப்பிட ஹோட்டலுக்கு போவான். சோமு வில் கோ டு த ஹோட்டல் டு ஹாவ் ஹிஸ் லஞ்ச். சோமு வில் கோ டு ஹோட்டல் டு ஹாவ் ஹிஸ் லஞ்ச். குழந்தைகள் கிரிக்கெட் விளையாட மைதானத்திற்கு போகிறார்கள். ஸோ வேர் ஆர் த சில்ட்ரன் கோயிங்? தி ஆர் கோயிங் டு த பிளே கிரவுண்ட். சில்ட்ரன் ஆர் கோயிங் டு த கிரவுண்ட் டு பிளே கிரிக்கெட். சரிங்களா, கிரவுண்டுக்கு போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? கிரிக்கெட் விளையாட போகிறாங்க. சில்ட்ரன் ஆர் கோயிங் டு த கிரவுண்ட் டு பிளே கிரிக்கெட். மீனா உனக்கு வாழ்த்து சொல்ல ஃபோன் செய்தாள். மீனா எதுக்கு ஃபோன் பண்ணாங்க? உங்களுக்கு வாழ்த்து சொல்ல. மீனா ரேங்க் டு விஷ் யூ. சரிங்களா, இல்லை இந்த ரேங்க் பல நம்ம ஃபோன்டுன்னு கூட சொல்லலாம். PHONED ஃபோன்டு, பாஸ்ட் டென்ஸுங்கிறனால ஃபோன்டு. மீனா ஃபோன் டு விஷ் யூ, இல்லைனா மீனா ரேங்க் டு விஷ் யூ. அப்பா அதை எடுத்து பார்க்க சொன்னார். டேட் டோல் டு டேக் அண்ட் சீ தட். ஃபஸ்ட்டு எடுக்கிறோம், அப்புறம் தான் பார்க்குறோம். ஸோ டேட் டோல் டு டேக் தட் அண்ட் சீனும் சொல்லலாம் இந்த இடத்துல, இல்லைனா டேட் டோல் டு டேக் அண்ட் சீ தட் இப்படியும் சொல்லலாம். இந்த தட்டை நீங்கள் இங்கேயும் போடலாம், சரிங்களா? முதல்ல அதை எடுத்துகிட்டு பார்க்குறோம் அந்த மீனிங்லும் வரல. இந்த தட்டை இங்கேயும் போட்டு பேசலாம். அப்போ சொன்னீங்கன்னா டேட் டோல் டு டேக் தட் அண்ட் சீ அப்படியும் சொல்லலாம், இல்லைனா டேட் டோல் டு டேக் அண்ட் சீ தட். சேது அவனுடைய கிஃப்டை பிரித்து பார்க்கவில்லை. சேது டின்ட் ஓப்பன் அண்ட் சீ ஹிஸ் கிஃப்ட். ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணால் பார்க்க முடியும், அதனால தான் டின்ட் ஓப்பன் அண்ட் சீ ஹிஸ் கிஃப்ட் இப்படி தான் சொல்லணும். நான் டைம் பார்க்க உன் வாட்சை எடுத்தேன். ஐ டுக் யுவர் வாட்ச் டு சீ த டைம். ஐ டுக் யுவர் வாட்ச் டு சீ த டைம். நாங்கள் கான்ஃபரன்ஸுக்கு ஃபைலை எடுத்துக்கொண்டு போகவில்லை. அதாவது எடுத்துகிட்டு போகலை அப்படின்னு சொல்லுது. எழுதும்போது இப்படி எழுதுகிறோம். நாங்கள் கான்ஃபரன்ஸுக்கு ஃபைலை எடுத்துக்கொண்டு போகவில்லை. வி டென்ட் டேக் த ஃபைல் டு த கான்ஃபரன்ஸ். சரிங்களா, எடுத்துக்கொண்டு போகவில்லைன்னு இவ்வளோ பெருசாக வருது, ஆனால் இங்கிலீஷில் அப்படியெல்லாம் எழுத தேவையில்லை. சரிங்களா, டேக் மட்டும்தான். இந்த மூணு வார்த்தைக்கும் சேர்ந்து ஒரே ஒரு வேர்டு தான் வரும் இங்கிலீஷில். இந்த மாதிரி பிளேஸஸ்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். சரிங்களா, எடுத்துகிட்டு போனால் என்ன படிச்சிருக்கோம்? டேக் மட்டும்தான். சரிங்களா, அதை தமிழில் பியோர் ஃபார்மில் எழுதும்போது எடுத்துக்கொண்டு போ அப்படின்ற மாதிரி வரும். அதை ஷார்ட்டாக இங்கிலீஷில் டேக் மட்டும்தான், டேக் அண்ட் கோன்னு சொல்லிடக்கூடாது. காட் இட். வி டென்ட் டேக் த ஃபைல் டு த கான்ஃபரன்ஸ். ஸோ ஃபைலை எடுத்துகிட்டு போகல. வி டென்ட் டேக் த ஃபைல். எங்கே எடுத்துகிட்டு போகல? கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடம். அதாவது இது ஒரு பிளேஸ், கான்ஃபரன்ஸுங்கிறது அது ஒரு ஈவெண்ட்டு தான், ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலங்கிறது தான் அதோட உள்ள அர்த்தம். அந்த ஈவெண்ட்டு கான்ஃபரன்ஸுங்கிற அந்த ஈவெண்ட் நடந்துட்டுருக்கிற இடத்துக்கு நம்ம ஃபைல் எடுத்துகிட்டு போகல, அதுதான் அதோட மீனிங். அதனால தான் டூ போடுறோம். ஸோ வி டென்ட் டேக் த ஃபைல் டு த கான்ஃபரன்ஸ். ஸோ இந்த மூணு வார்த்தைக்கும் சேர்ந்து ஒரே ஒரு வேர்டு தான் இங்கிலீஷில், டேக். சரிங்களா, டேக். ஸோ வில்லை வரனால டின்ட் சேர்த்து டின்ட் டேக். அவன் அந்த செய்தியை உறுதி செய்ய இங்கே வந்தான். ஸோ வை டிட் ஹீ கம் ஹியர்? ஹீ கேம் ஹியர் டு கன்ஃபார்ம் தட் நியூஸ். ஹீ கேம் ஹியர் டு கன்ஃபார்ம் தட் நியூஸ். அவர்கள் நாளை வந்து இன்ஸ்பெக்ஷன் செய்வார்கள். அவர்கள் நாளை வந்து இன்ஸ்பெக்ஷன் செய்வார்கள். தே வில் கம் அண்ட் இன்ஸ்பெக்ட் டுமாரோ. சரிங்களா, தே வில் கம் அண்ட் இன்ஸ்பெக்ட் டுமாரோ. நம்ம வந்து தமிழில் சொல்லும்போது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் இப்படி தான் யூஸ் பண்ணணும், பட் இங்கிலீஷில் சொல்லும்போது ஃப்யூச்சர் இனிதான் அது நடக்க போகுது, அதனால் இன்ஸ்பெக்ட்னு தான் சொல்லணும். சரிங்களா, தே வில் கம் அண்ட் இன்ஸ்பெக்ட் டுமாரோ. சரிங்களா, இன்ஸ்பெக்ஷன்னு சொன்னீங்க அப்படின்னா அதோட அர்த்தம் வந்துட்டு அந்த ஆராய்வது. சரிங்களா, அவங்க வந்து சரி பார்ப்பது அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து அது இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
சரிங்களா. இதே வந்து வேர்பாக சொல்லும்போது இன்ஸ்பெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்ஸ்பெக்ட், தே வில் கம் அண்ட் இன்ஸ்பெக்ட் டுமாரோ. லலிதா இதை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டாள். லலிதா இதை வாங்கி கொள்ள மறுத்துவிட்டாள், பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டாள். ஸோ லலிதா ரெஃப்யூஸ்ட் டு கெட் திஸ். லலிதா ரெஃப்யூஸ் டு கெட் திஸ். சவிதா பணம் கொடுக்க நாளை இங்கே வருவாள். ஸோ சவிதா நாளைக்கு இங்கே வருவாங்க. எதுக்கு வருவாங்க? பணம் கொடுக்க. ஸோ லலிதா வில் கம் ஹியர் டுமாரோ ஃபார் வாட்? டு கிவ் த மணி. லலிதா வில் கம் ஹியர் டுமாரோ டு கிவ் த மணி. நாங்கள் டாக்குமெண்ட்டை பதிவு செய்ய பதிவாளர் அலுவலகத்துக்கு போனோம். வி வென்ட் டு த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் டு ரெஜிஸ்டர் த டாக்குமெண்ட். ஸோ எங்கே போகிறோம்? ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு போகிறோம். எதுக்கு? டு ரெஜிஸ்டர் த டாக்குமெண்ட். ஸோ எப்போவுமே இந்த வேர்டெல்லாம் பாருங்கள், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இல்லை, ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ். ஸோ நம்மளுக்கு பத்திரம் பதிவு பண்ணி கொடுக்குறாரு இல்லைங்களா, அவர் தான் வந்து ரெஜிஸ்ட்ரார். எப்போவுமே வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு சொல்லாதீங்க, இது வந்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ். நம்ம போர்டை பார்த்தோம்னாலே தெரியும், ரெஜிஸ்ட்ரார்ஸ் ஆஃபீஸ்ன்னு தான் போட்டிருப்பாங்க, சரிங்களா. இப்போ வந்து போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் பார்த்தா கமிஷனர்ஸ் ஆஃபீஸ், ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷனர் அப்படின்னு போட்டிருப்பாங்க, சரிங்களா. ஸோ அதாவது கமிஷனர் அவரோட அந்த கண்ட்ரோலில் தான் அந்த ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ரெஜிஸ்ட்ரார் அப்படிங்கிற அந்த ரெஜிஸ்ட்ரார் அப்படிங்கிறவரோட ஆஃபீஸ் தான் அது, சரிங்களா. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்னு எப்பவுமே சொல்லாதீங்க, சரிங்களா. நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரார்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறதா போகிறோம், ஆனால் அவர் பேர் அவரோட அந்த பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த டெசிக்னேஷன் அது வந்து ரெஜிஸ்ட்ரார், சரிங்களா. வி வென்ட் டு த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் டு ரெஜிஸ்டர் த டாக்குமெண்ட். ஓகே, ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் தான். ஓகே, ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க. டு ரெஜிஸ்டர் த டாக்குமெண்ட். அவள் கார் சாவியை கொண்டு வந்து கொடுத்தாள். ஸோ ஷீ ப்ராட் அண்ட் கேவ் த கார் கீ. ஷீ ப்ராட் அண்ட் கேவ் த கார் கீ. அவன் 11 மணிக்கு வந்து என்னை பார்த்தான். ஹி கேம் அண்ட் சாமி அட் 11. ஸோ ஹி கேம் அண்ட் சாமி அட் 11. ஸோ அண்ட் டூ வந்து நல்லா பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள். ஸோ பத்திரம் பதிவு செய்ய ஏ சவுண்ட் வந்திருக்கும், அதனால தான் இங்கே டூ போடுறோம். இதே இங்கெல்லாம் பார்த்தோம்னா அப்படி ஏ சவுண்டே வராது வேர்ப் கூட. அவள் கார் சாவியை கொண்டு வந்து கொடுத்தா, கொண்டு வந்து கொடுத்தா, அவ்வளோதான். கொடுக்க வந்தான்னு சொல்லிட்டிங்கன்னா அப்போ டூ போடணும். ஷி கேம் டு கிவ் த கார் கீ, அப்படி வந்துடும் சென்டென்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷி ப்ராட் அண்ட் கேவ் த கார் கீ, அவ்வளோதான். அவன் 11 மணிக்கு வந்து என்னை பார்த்தான். ஹி கேம் அண்ட் சாமி அட் 11. நீ பேருந்து பிடிக்கை வேகமாக ஓடு. யூ ரன் ஃபாஸ்ட் டு கேஷ் த பஸ். யூ ரன் ஃபாஸ்ட் டு கேச் த பஸ். லதா உள்ளே போக அனுமதி கொடுக்கவில்லை. லதா டென்ட் கிவ் பெர்மிஷன் டு கோ இன்சைட். ஓகே, டு கோ இன்சைட். ஸோ இந்த இடத்துல டூ வந்திருக்கேன், இங்கே இன்சைட் தானே இருக்குன்னா இங்கே வந்து நடுவில் ஒரு வேர்ப் வந்துருச்சு, அதனால நம்ம வந்து டூ போட்டிருக்கோம், சரிங்களா. இங்கே வந்து இன்சைட் பக்கத்தில் தான் நம்ம டூ போடக்கூடாதுன்னு நான் சொன்னேன், அட்வர்ப் ஆஃப் பிளேசஸ். ஸோ இது வந்து லதா டென் கேர்ள் பெர்மிஷன் டு கோ இன்சைட், அதாவது இந்த இன்சைடுங்கிறதே கேல்குலேட்டே பண்ண தேவையில்லை, அவங்க போகிறக்கே கொடுக்கல பெர்மிஷன். ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த டூ வந்து இதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது, சரிங்களா. போக டு கோ, இங்கே இன்சைட். ஓகே, லதா டென் கிவ் பெர்மிஷன் டு கோ இன்சைட். இதே வந்து உள்ளே போ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உள்ளே போ, உள்ளே போக இல்லை, வெறும் உள்ளே போ அப்படின்னா கோ இன்சைட் தான், கோ டு இன்சைடுன்னு சொல்ல முடியாது, வெறும் கோ இன்சைட். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா உள்ளே போக, அதனால தான் டு கோ இன்சைட். நான் அவனை எழுப்ப போகிறேன். ஸோ நான் அவனை எழுப்ப போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு வேக் ஹிம் அப். ஐ ஆம் கோயிங் டு வேக் ஹிம் அப். ஸோ எழுப்புவதுக்கு வந்து வேக்கப்புன்னு படிச்சிருக்கோம். ஸோ சப்ஜெக்ட்ஸ் வரும்போது இந்த ரெண்டு வேர்டுக்கும் நடுவில் தான் போடணும்னு படிச்சிருக்கோம். வேக்கப் ஹிம்னு சொல்லிடாதீங்க, வேக் ஹிம் அப் தான், சரிங்களா. ஐ ஆம் கோயிங் டு வேக் ஹிம் அப். ராதா அலுவலகத்திற்கு போய் சோமுவை சந்தித்தாள். ராதா வென்ட் டு ஆஃபீஸ் அண்ட் மெட் சோமு. ராதா வென்ட் டு ஆஃபீஸ் அண்ட் மெட் சோமு. ஹேமா உன்னை அவர் வீட்டுக்கு வர சொன்னாள். ஹேமா உன்னை அவள் வீட்டுக்கு வர சொன்னாள். ஹேமா டோல் யூ டு கம் டு ஹர் ஹவுஸ். ஸோ வர அப்படிங்கிறக்கா இதுவும் ஒரு பிளேஸ் பக்கத்தில் இக்கு சவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம டூ போடணும்னு படிச்சிருக்கோம், அதனால தான், சரிங்களா. வர அப்படின்னு சொல்லும்போது டு கம், வீட்டுக்கு அப்படின்னா டு ஹர் ஹவுஸ், சரிங்களா. ஹேமா டோல் டு கம் டு ஹர் ஹவுஸ். டோல் யூ டு கம் டு ஹர் ஹவுஸ். நீ நேரத்திற்கு அங்கே போய் சேர முயற்சி செய். நீ நேரத்திற்கு அங்கே போய் முயற்சி செய். யூ ட்ரை டு ரீச் தேர் ஆன் டைம்.
நீ நேரத்திற்குள் அங்கே போய் சேர முயற்சி செய். யூ ட்ரை டு ரீச் தேர் இன் டைம். ஸோ இந்த இன் டைம் அண்ட் ஆன் டைம்க்கு வந்து ஒரு மைல்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஷார்ப்பாக இப்போ வந்து 10:00 தான் ஒரு ட்ரெயின் கிளம்புது அப்படின்னா, நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கே நிற்கிறீங்க அப்படின்னா, ஐ எம் ஆன் டைம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10:00 ஷார்ப்பாக நீங்கள் வந்து கரெக்டாக ரீச் பண்ணிடுறீங்க. 10:00 ட்ரெயினும் எடுக்கிறாங்க, அதாவது ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிக்குது, நீங்களும் 10:00 டான் போய் நிற்கிறீங்க அப்படின்னா வி ஆர் ஆன் டைம் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? இதே வந்து எக்ஸாம் 10 மணிக்கு ஆரம்பிக்குது, நீங்கள் வந்து அவசரமாக கிளம்பி கொஞ்சம் லேட் ஆகிடுது, அதனால் நீங்கள் சீக்கிரமாக போய் எங்கே மிஸ் பண்ணிடுவோமோ, நம்ம போகிறக்குள்ளார எக்ஸாம் டைம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுமோன்ட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போது நீங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நீங்கள் 9:55 9:58 நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கனாலுமே வி ஆர் இன் டைம், சரிங்களா? அதாவது ஆரம்பிக்கிறதுக்குள்ளே, நல்ல வேலை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டோம், அதுதான் அந்த மீனிங், சரிங்களா? ஆன் அப்படின்போ எக்ஸாக்டாக அந்த டைமுக்கு போய் நின்னோம்னா அது வந்து ஆன் டைம், சரிங்களா? அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னாலே வந்து வி ஆர் இன் டைம். ஓகே, ஸோ நீ நேரத்திற்கு அங்கே போய் சேர முயற்சி செய். யூ ட்ரை டு ரீச் தேர் ஆன் டைம். நீ நேரத்திற்குள் அங்கே போய் சேர முயற்சி செய். யூ ட்ரை டு ரீச் தேர் இன் டைம். ஓகே, அவள் என்னுடன் டைம் ஸ்பெண்ட் செய்ய இங்கே வருவாள். அவள் என்னுடன் டைம் ஸ்பெண்ட் செய்ய இங்கே வருவாள். ஷி வில் கம் ஹியர் டு ஸ்பெண்ட் டைம் வித் மீ. ஷி வில் கம் ஹியர். ஸோ அவங்க இங்கே வருவாங்க, எதுக்கு வருவாங்க? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, டு ஸ்பெண்ட் டைம் யார் கூட? வித் மீ. ஷி வில் கம் ஹியர் டு ஸ்பெண்ட் டைம் வித் மீ. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபியூ சென்டென்சஸ் நம்ம பார்த்துருக்கோம் யூசேஜ் ஆஃப் டூ அண்ட் அண்டுக்காக, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நான் யூசேஜஸ் ஆஃப் பட், ஸ்டில் அண்ட் பட் ஸ்டில் அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு இது போடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸசைஸும் செப்பரேட்டாக போடுறேன், சரிங்களா? ஸோ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், தேங்க்யூ, பை பை.